just can't breathe. Just two ingredients. இந்த பேக்குக்கு நமக்கு டூ இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போதும். அண்ட் இந்த பேக் மெயின்லி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அர்ஜென்ட்டாக எங்கேயாவது வெளியே போகிறோம், இல்லை நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஷார்ட் டியூரேஷனில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பேக் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன் வந்து பனானா. அது ரொம்ப பழமாக இருந்தாலும் ஓகே, ரொம்ப கொஞ்சம் ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்தால் கூட ஓகே. ஸோ ஃபேஸ்க்குன்ற போது அது குட் தான். ஸோ ஒரு பனானா வந்துட்டு தொழில் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பனானா வந்து யூஸ்வலி எல்லா டர்ட்ஸ், அன்வான்டாக இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸையும் வந்து எடுத்துரும் ஸ்கின்ல இருந்து. ஸோ ஒரு நேச்சுரல் ப்ரைட்னஸ் கொடுக்கும். ஸோ தட் வை வி ஆட் பனானா. அண்ட் செகண்ட் வந்துட்டு மில்க், ரா மில்க் தான். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு கண்டிப்பாக எல்லா வீட்லையும் டெய்லி இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 5 minutes போதும். இந்த பேக் போட்டு ஒரு 10 minutes நீங்கள் பட் உங்கள் ஒர்க் பார்க்கலாம். ஸோ ஒரு 10 minutes கழித்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணலாம். ஸோ ஒரு பெஸ்ட் ஷார்ட் டைம் பேக் அப்படின்னா வந்து இதுதான். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெட் கிளாத்தில் ஸ்கின் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். வை பிகாஸ் வெட் கிளாத்துன்றதுனால அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் போடுற பேக்கோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்கள் ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். அதனால தான் வெட் கிளாத் வந்து யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் லைட்டாக மசாஜ் வைஸ் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை ஆயிடுச்சு. After dry, we can wash. So wash பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால போர்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, நார்மலாக எல்லா வீட்லேயுமே ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸ் வச்சு டேரெக்டாக ஒரு குட்டி மசாஜ் கொடுக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்ற போது உங்களால் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு அதுக்குள்ளே ஐஸ்கிப் வச்சுட்டு அப்புறம் அந்த கிளாத்தை மட்டும் மேலே வச்சு எடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற போது நீங்கள் வந்து நார்மலாகவே பண்ணிடலாம். ஸோ இது வந்து கிரேப் ஐஸ் க்யூப். ஆக்சுவலி இது எப்படி பண்ணுறதுன்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.